ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ இதுக்கான பதிவு அப்படின்னா, குற்றம்னா என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ க்ரைம்னா என்ன அப்படின்னா, க்ரைம் இஸ் அன் ஆக்ட் ஆர் ஒமிஷன் பனிசபிள் பை தி லா. ஒரு சட்டத்தால் தண்டிக்கப்படுகிற ஒரு செயலோ ஒரு தவறோ தான் க்ரைம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டூ எலமெண்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டூ எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து க்ரைம், ஒரு குற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்ன அப்படின்னா மென்சிரியா, இன்னொன்று வந்து ஆக்டர்ஸ்ரியா. ஸோ மென்சிரியாவுக்கு வந்து என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா குற்றமனம். அதே மாதிரி ஆக்டர்ஸ்ரியாவுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா குற்ற செயல். இந்த மென்சிரியாவும் ஆக்டர்ஸ்ரியாவும் வருங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, இது ஒரு லத்தீன் வேர்டு. மென்சிரியா வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மென்டல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர்ஸ்ரியா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மென்சிரியாவுக்கு வந்து ஒரு கில்ட்டி மைண்ட் இருக்கணும். ஸோ மென்டலாக வந்து ஒரு மைண்ட் இருக்கணும், ஒரு குற்ற மனம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். நான் அந்த செயலை வந்து செய்ய போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஒரு கில்ட்டி மைண்டோடு நம்ம அந்த செயலை செய்யும்போது அது வந்து மென்சிரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆக்டர்ஸ்ரியா. ஆக்டர்ஸ்ரியா வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மைண்டு. ஸோ நம்ம ஒரு ஆக்ட் செய்ய போகிறோம், ஒரு ஒருத்தவங்களை போய் நம்ம கொலை செய்ய போகிறோம், கில்ட்டி ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஆக்டர்ஸ்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கில்ட்டி மைண்டும் இந்த கில்ட்டி ஆக்ஷன் ரெண்டும் இருந்தால் தான் மட்டுமே அது வந்து க்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து குற்றத்தோட விளக்கம் என்ன அப்படின்னா குற்றமான மனதோடு கூடிய குற்ற செயல் தான் என்ன அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து குற்ற மனமும் இருக்கணும், குற்ற செயலும் இருக்கணும், ரெண்டும் கூடிய ஆக்ட் தான் என்ன அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸோ இதில் ஒரு லீகல் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியும் நிசி மென்ஸ்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, குற்றமனம் இல்லாமல் செய்கிற ஒரு குற்ற செயல் வந்து குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தரை போய் நம்ம கொலை பண்ண போகிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு குற்ற மனமும் இல்லாமல் எதிர்பாராமல் அந்த செயல் வந்து நடந்துச்சுன்னா அது வந்து க்ரைம் ஆகாது. அவர் குற்ற மனமும் அவரோட இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குற்ற செயலை செஞ்சிருந்தாருன்னா அது மட்டும்தான் க்ரைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீகல் மேக்ஸிமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போத் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மென்சிரியாகவும் இருக்கணும், ஆக்டர்ஸ்ரியாக இருக்கணும், ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு குற்றமாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் லாவை பற்றி ஒரு மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் வீடியோஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.